விமான பயணத்தின் போது கொரோனா தொற்று பரவலின் ஆபத்து குறைவு ஆய்வில் தகவல். விமானத்தின் காற்றோட்ட அமைப்புகள் கேபினில் உள்ள துகள்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்றன என்பதை கண்டறிந்துள்ளனர். விமான பயணத்தின் போது கோவிட்-19 என்ற கொரோனா பரவல் குறைந்த அளவில் மட்டுமே நடந்துள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் கொரோனா பாதிப்பு குறித்த புதுப்பிக்கப்பட்ட எண்ணிக்கையுடன் நிரூபித்துள்ளது. 2020 கொரோனாவால் 47 பேர் பாதிக்கப்பட்டதாக பதிவாகியுள்ளன. குறிப்பாக கொரோனா பரவலை ஒரு விமான பயணத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது. அதே காலகட்டத்தில் சுமார் 1.2 பில்லியன் பயணிகள் விமானத்தில் பயணம் செய்துள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இதிலிருந்து விமான பயணத்தின் போது கொரோனா பரவலுக்கான ஆபத்து மிக குறைவாக இருந்தது என ஆய்வு கூறியுள்ளது. அதாவது விமானத்தில் பயணித்த 1.2 பில்லியன் பயணிகளிடையே கொரோனா பாதித்தவர்கள் வெறும் 44 பேர் மட்டுமே என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது ஒவ்வொரு 27 மில்லியன் பயணிகளில் ஒருவருக்கு பாதிப்பு என்று கூறப்படுகின்றது. இது குறைத்து மதிப்பிடலாம். ஒவ்வொரு 2.7 மில்லியன் பயணிகளில் ஒருவருக்கு பாதிப்பு என்ற புள்ளி விவரங்கள் மிகவும் உறுதியளிக்கின்றன என்று நினைப்பதாக எல்ஏடிஏ கூறியுள்ளது. மேலும் வெளியிடப்பட்ட பெரும்பாலான கொரோனா பாதிப்புகள் முகக்கவசங்கள் அணியும் முறை பரவலாக வருவதற்கு முன்னே நிகழ்ந்துள்ளன என்று அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கை ஏன் மிக குறைவு என்பது குறித்த புதிய நுண்ணறிவு ஏர்பஸ், போயிங் மற்றும் எம்ப்ரேயரின் தனி கணக்கீட்டு திரவ இயக்கவியல் ஆகியவற்றின் கூட்டு வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வு முறைகள் சற்று வேறுபடுகையில் ஒவ்வொரு விரிவான உருவகப்படுத்துதலும் விமானத்தின் காற்றோட்ட அமைப்புகள் கேபினில் உள்ள துகள்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்றன என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இதனால் வைரஸ் பரவுதல் கட்டுப்படுத்தப்படுகின்றது. உருவகப்படுத்தல்களின் தரவு இதே போன்ற முடிவுகளை அளித்துள்ளது. விமான காற்றோட்ட அமைப்புகள் உயர் செயல்திறன் பங்கேற்பு காற்று வடிப்பான்கள், சீட்பேக்கின் இயற்கையான தடை, காற்றின் கீழ்நோக்கிய ஓட்டம் மற்றும் அதிக காற்று பரிமாற்றம் ஆகியவை சாதாரண காலங்களில் விமானத்தில் நோய் பரவும் அபாயத்தை திறம்பட குறைக்கின்றன. தொற்று நோய்களுக்கு மத்தியில் முகமூடி அணிவது மேலும் குறிப்பிடத்தக்க கூடுதல் பாதுகாப்பை வழங்குகின்றது. இது மற்றைய உட்புற சூழல்களை காட்டிலும் விமான இருக்கைகளில் அருகருகே அமர்ந்திருப்பது பாதுகாப்பானதாகும். இந்த ஆராய்ச்சி முயற்சி விமான போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரின் பாதுகாப்பிற்கான ஒத்துழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நிரூபிக்கின்றது மற்றும் கேபின் காற்று பாதுகாப்பானது என்பதற்கான ஆதாரங்களை வழங்குகின்றது. ஆம், மற்றும் ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.